அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவிடை வந்து 3 அலைகளை முற்றிலும் முறியடிக்கிற நேரத்தில் நமக்கு சற்று இந்திய அளவில் வந்து இந்த ஏற்றங்கள், இந்தியா மட்டும் இல்லைங்க, இப்போ யூஎஸ்ஏ கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது யூஎஸ்ஏ, அதே மாதிரி நமக்கு பிரேசில், அதே மாதிரி ஜெர்மனி போன்ற சில நாடுகளில் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்திய அளவுலேயும் தெரியும், தொடர்ந்து 2000க்கு கீழே 4-1 பதிவாகக்கூடிய கோவிடின் நிலைமை 7584 என்று உயர்ந்துள்ளது என்ற தினம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மாநிலங்களை பார்க்கும் பொழுது கூட நமது மாநிலத்தில் வந்து அந்தளவுக்கு ஏற்றம் இல்லாட்டால் கூட கேரளா அது வந்து ஆல்மோஸ்ட் 2400 மேலே பதிவாயிருக்கு நேற்றைய தினம். மகாராஷ்டிராவில் வந்து ஆல்மோஸ்ட் 2813 என்று பதிவாகியுள்ளது. டெல்லியில் நல்லா சற்று ஏறித்து மறுபடியும் குறைந்தது, இப்போ 622 என்று பதிவாகியுள்ளது. ஹரியானாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பெங்களூர் மையமாக கர்நாடகாவிலையும் ஏறிக்கொண்டிருக்கு. அந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிப்படியாக இதோட நோய் தொற்று வந்து கடந்த வார இறுதியில் 90 என்று குறைந்த போதிலும் மீண்டும் அதிகரித்து இந்த ஆல்மோஸ்ட் 200 இன்றைய தினம் இதுவரைக்கும் வரக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தா கூட நமக்கு டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் 200 தாண்டக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி சென்னையிலையும் 4-1 பதிவாகக்கூடிய நிலைமை வந்து 100 தாண்டக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது வந்து முதல் 2 அலையை ஒப்பிடும்போது மிகவும் குறைவான அளவு இருந்த போதிலும், முதல் அலை முடியும் பொழுது உச்சத்தில் 6993 ஜூலை 27 2020 அன்று இருந்தது. குறைந்தபோது பிப்ரவரி 21 வந்து 438 கேஸு 4-1 பதிவாயிடுச்சு. 2ஆம் அலையில் ஆல்மோஸ்ட் 36,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் குறைந்த அளவாக மே மாதம் 36,000 என்று 4-1 பதிவாச்சு. குறைந்த அளவாக 597 பதிவாச்சு. ஆனால் ஒமிக்ரானை பொறுத்த வரைக்கும் மிகவும் சற்று 31,000 தாண்டி போனால் கூட மிக குறைந்த இறப்பு. அதே நேரத்தில் ஏப்ரல் 15 நம்ம சென்னையில் 12, தமிழ்நாட்டில் 22 என்று குறைந்தது. அதுதான் நமக்கு வந்து சற்று ஒரு வார்னிங் சைன்கிற மாதிரி, இன்றைக்கி 200 தாண்டக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் தான் தொடர்ந்து மன்ம முதலமைச்சர் காலை மற்றும் மாலை ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்களோட என்ன அளவு, எப்படி இப்போ ஹேண்டில் பண்ணோம், எப்படி வந்து மருத்துவ கட்டமைப்பை இது பண்ணோம், பொதுமக்களுக்கு எந்த மாதிரி அறிவுரை வழங்கணும்னு போன்ற அனைத்து அறிவுரைகளும் மன்ம முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் சிலதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இந்த மினி இது வந்து அலை கிடையாது, ஒரு மினி வேவ் அப்படின்னு, ஒரு ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹம்ப்புக்கான மிக முக்கியமான காரணம் வந்து BA4 மற்றும் BA5 வந்து தமிழ்நாட்டில் பதிவாக தொடங்கியுள்ளது. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஆண்டு இங்கோட அந்த இதில் நம்ம சீரோ ப்ரிவலன்ஸ் அப்படின்னு, சாரி, நம்ம ஹோல் ஜீனோமிக் சீக்வன்ஸ்னு மாதிரிகள் எடுப்போம். அந்த மாதிரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தற்பொழுது BA4 வந்து படிப்படியாக ஏறி ஒரு 7 மாதிரிகளில் BA4 பதிவாகிருக்கு, 11 BA5 பதிவாகிருக்கு. இது வரைக்கும் ஒட்டுமொத்த கணக்கு நான் சொல்கிறேன், முதல்ல அந்த நாவலூர் பகுதியிலேருந்து சேர்ந்து. இது ஒரு மாதிரிங்க, பட் அது ட்ரெண்டு, தட் இஸ் BA4 BA5. இதற்கு முன்னாடி மிகப்பெரிய சித்திரை திருவிழா, திருவண்ணாமலை கூட்டம் இதெல்லாம் நடக்கும்போது இது பரவலை. அப்போ இந்த உள் தட் இஸ் சப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒமிக்ரான்லேயே இருக்கக்கூடிய சப் வேரியன்ட் அது பரவாத்து காரணம். அப்போ அந்த மாதிரி BA1 BA2 போன்ற ஏற்கனவே உள்ளது தான் இருந்தது. தற்பொழுது தெலங்கானாவில் தொடங்கி மகாராஷ்டிரா போன்ற இடங்கள், தமிழ்நாட்டிலும் இது பதிவாகிறதுனால நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து ஒமிக்ரான்ங்கிறதுனால இதுவரைக்கும் வரக்கூடிய அனைவருமே முழுமையாக குணமாகிவிட்டார்கள். BA4 BA5 மாதிரியில் அவங்களுக்கு சற்று சிலருக்கு தொண்டை வலி, சிலருக்கு மைண்டாக 2 காய்ச்சல், குணமாயிட்டாங்க. இது இந்த இஷ்யூஸ் இருந்தால் கூட நமக்கு என்ன இதில் வரினா கொஞ்சம் இது பரவறது, பரவாமல் இருக்கக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கி பரவக்கூடிய நிலை. முதல்ல சில கல்வி நிறுவனங்களில் ஹாஸ்டலில் பரவித்து, இப்போ குடும்பங்களில் நிகழ்ச்சிக்கு போன பிறகு பரவுறது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இதில் தயவுசெய்துங்க, 12ஆம் தேதி நமக்கு தடுப்பூசி முகாம் இருக்குது. இந்த தடுப்பூசிக்கான அனைத்து ஏற்பாடு இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து அந்த தடுப்பூசி முகாமுக்கான அனைத்து தடுப்பூசியுமே அனுப்பிவிட்டோம். எப்படி தேர்தல் பணி நடக்கிறதோ வாகனங்கள் அனைத்து இடங்களிலும் தேவையான தடுப்பூசி போயுள்ளது. தடுப்பூசியோட நிலைமையை பார்த்தீங்கன்னாக்க
நமக்கு ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டோரில் இங்கே ஆல்மோஸ்ட் 93.87 பேர் போட்டுட்டா கூட, இரண்டாம் தவணை தடுப்பூசி 83.06 விழுக்காடு போட்டுட்டா கூட, கோடிக்கணக்கில் பார்த்தானாக்க இதுவரைக்கும் 11.18 கோடி டோஸுகள் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இதோட உள்ள நீங்கள் கிரானுலராக பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ரெண்டாம் டோஸ் போடாத மாவட்டங்கள் ராணிபேட் மிக குறைந்த அளவில் போடுறது, ராணிபேட், திருப்பத்தூர், மதுரை, நாமக்கல், தேனி. 15-18 வயசுக்கு மேலே, 15-18 வயசில் ரெண்டாம் டோஸ் மிக குறைவாக போட்ட மாவட்டங்கள் திருப்பத்தூர், சென்னை, விழுப்புரம், ராணிபேட், திருப்பூர். அதுக்கடுத்தது 12-14 வயசில் ரெண்டாம் டோஸ் மிக குறைவாக போட்டது ராணிபேட், சென்னை, செங்கல்பேட், மயிலாடுதுறை, திருவள்ளூர். அதே மாதிரி முதல் தவணை போடாதவங்கள் 43 லட்சம், ரெண்டாம் தவணை தவறிய பேர் 1.21 கோடி. ஸோ இவங்க எல்லாம் ரைப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புதிய வகை சப் வேரியண்ட் இருக்கும்பொழுது அது அவங்களுக்கு மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் தடுப்பூசியை அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, தயவுசெய்து இந்த தடுப்பூசியை போட்டுங்க. இந்திய அளவில் நோய் தொற்று வீதம் எண்ணிக்கையை வச்சு நாங்கள் கவலைப்படவே மாட்டோங்க, ஆனால் நோய் தொற்று வீதம், 100 பேரை டெஸ்ட் பண்ணால் எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ்னு சொன்னால், இந்திய அளவில் 2.26% உயர்ந்துள்ளது. இது 0.6 இருந்தது, தமிழ்நாட்டில் 0.3 இருந்தது. ஆனால் சென்னையை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 4.2, 0.3னா 1000-3 பேருக்கு வரக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இன்னமும் 1000-6 பேருக்கு தான் வருது. ஆனால் சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் 100-3-4 பேருக்கு வருது. இந்த சேஞ்சை தயவுசெய்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதில் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க, மாஸ்கை கூட்டமுள்ள இடங்களில் போட்டுக்கணும். அதே மாதிரி நோய் அறிகுறி இருக்கிறவர்கள், அந்த நோய் அறிகுறி இருந்தால் 3 நாட்களில் கூட்டத்தில் மற்றவர்களை பாதிக்கும் வண்ணம் செல்லாமல் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணால், இலவசமாக டெஸ்ட் பண்ணோம், 6 மணி நேரத்தில் எஸ்ஆர் நோ அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அது தெரிகிற வரை வெளியில் சுற்றக்கூடாது. குறிப்பாக டிராவல் பல்வேறு இடங்களில் போய் சென்றவர்கள், நம்ம மாநிலத்திலேருந்து வெளி மாநிலத்தில் போய் சென்றவர்கள், இல்லை வெளி மாநிலத்திலேருந்து மாணவர்கள் மாறுமா இங்கே படிக்கிறவங்க, அந்த ஒரு வாரத்துக்குள் நோய் அறிகுறி இருந்தால் டக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ரிசல்ட் வரவரை தனிமைப்படுத்தி கொண்டால் நமக்கு மற்றவர்களுக்கு பரவாது. அவர்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைமையில் ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங்னு இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு நல்லா வலுப்படுத்தியிருக்கோம். அண்மையில் கூட நோய் மிகவும் குறைவாக இருந்த நேரத்தில் 2099 உயர்தர ஹைப்ரிட் ஐசியு படுக்கைகள் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது 364 கோடியில். ஸோ மருத்துவமனைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம தயார் நிலையில் இருக்கோம், மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க, தேவையான வென்டிலேட்டர் இருக்குது, ஆக்சிஜன் தேவையான வசதிகள் இருக்குது, மருந்துகள் பார்த்திங்கன்னாக்க சுமார் 6 மாதத்துக்கான ஆம்போட்டர்சின், அதே மாதிரி நம்ம ஹியூமன் நார்மல் இவை பல்வேறு மருந்துகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு தேவையான அனைத்து மருந்துகளும் கையிருப்பில் நம்ம வச்சிட்ருக்கோம். ரெமடெசிவிர் தேவையானது கையிருப்பில் இருக்குது. ரெமடெசிவிர் பார்த்தீங்கன்னாக்கா 9 லட்சத்துக்கு மேலே குப்பிகள் கையில் வச்சுருக்கோம். ஆனால் கெட்டிக்காரத்தனம் வராமல் தடுப்பது, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட வராமல் தடுக்கிறதுக்கு முகக்கவசம் அணிவது, தள்ளி நிற்கிறது, கை கழுவது, கூட்டமாக இருக்கக்கூடிய மூடி அறைகளில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கிறது, யாருக்காவது சிம்டம் இருந்தால் கூட்டத்தை செல்லாமல் டெஸ்ட் பண்ணி தனிமைப்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போட்டவர்கள் தயவுசெய்து ஜூன் 12ஆம் தேதி 100,000 இடங்களில் முகாம், அந்த முகாம்களை இந்த செய்தியை பார்த்தாவது கவனக்குறைவாக இல்லாமல் போட்டுக்கோங்க. ஏனென்றால் இந்த BA.4 BA.5 வந்தவர்களும் பலருக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டதுனால் 2-3 நாளில் முழுமையாக குணமடைஞ்சாங்க, எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள் முதியோர்கள் இருந்தாங்கனாக்க, வீட்டுக்குள் கூட்டு நோய் உள்ளவர்கள் இருந்தாங்கனாக்க, தயவுசெய்து தடுப்பூசி இதுவரைக்கும் போடாமல் இருந்தால் தயவுசெய்து தடுப்பூசி போட்டுங்க, எங்களோட அன்பான வேண்டுகோள். ஏன் நாங்கள் இதை சொல்கிறோன்னா, இது கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட உங்கள் பாதுகாப்பு நம்ம சமுதாயத்தின் பாதுகாப்புங்கிற எண்ணத்தில் நம்ம எல்லாம் வெளியில் போகிறோம். வீட்டில் இருக்கிற முதியோர் வெளியில் போகலங்கிறதுனால வெளி முதியோருக்கு அங்கே வந்து கொடுத்துட்டா நாளைக்கு அந்த முதியோருக்கு வேறு நோய் இருந்து ஆஸ்பத்திரியில் போய் இறந்துட்டால் யாருக்கு இறப்பு? குடும்பத்திற்கு மற்றும் மாநிலத்துக்கு தான் இறப்பு. ஸோ மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து இதுவரை இறப்பில்லாத நிலைமையை உருவாக்கியது பொதுமக்களோட ஒத்துழைப்பினால்.
நோயை 22 என்று குறைத்தது மாண்பு முதலமைச்சர், மாண்பு அமைச்சர், எல்லாரோட பொது சுகாதார அறிவுரைகள் எல்லாத்தையும் பொதுமக்கள் நீங்கள் பின்பற்றினால்தான் இந்த வெற்றி வந்தது. ஸோ காற்றில் பறக்க விடக்கூடாது. இன்றைக்கி 10 விழுக்காடுக்கு மேலே மாஸ்க் போட்டுக்கிறது இல்லை, போட்டாலும் அதை வந்து இங்கே போட்டுக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே நம்ம இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நானும் மாஸ்க் போட்டுக்குவேன், ப்ரெஸ் மீட்டுக்காக ஒத்துருக்கோம். பட் இங்கேயும் கழுத்தில் வரக்கூடிய நுண்கிருமி அப்படியே அதில் போட்டு மறுபடியும் மாஸ்கில் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி தவறுதலாக மாஸ்க் போட்டுக்கக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் சொல்கிறோம். மறக்காமல் June 12 7 மணிலேருந்து தடுப்பூசி முகாம்கள் நடக்கும். உங்கள் அருகில் உள்ள தடுப்பூசி முகாம்களுக்கு போங்க. 104 கேட்டால் எந்த இடத்துல பக்கத்தில் முகாம் இருக்குன்னு இருக்கு. நீங்களாக வாங்க, தொண்டு நிறுவனங்கள் வாங்க, உள்ளாட்சி அமைப்பு சேர்ந்து தான் இதை பண்ண போகிறோம். அனைத்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் உங்களுக்கு தெரிந்தவர்களே அங்கே கொண்டு வாங்க. தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கு தெரிந்தவரை கொடுங்க. வியாபாரி சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள் எல்லாரும் இதை ஒரு மிஷன் மாதிரி கொண்டு போய் எப்படி சில நாடுகள் இன்றைக்கி ஜப்பானில் 5வது டோஸுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம பூஸ்டர் டோஸு இன்னும் 24 இலவசமாக கிடைக்கக்கூடிய பூஸ்டர் டோஸு போட்டுக்காமல் இருக்காங்க. இதை நம்ம உன்னிக்கை பார்த்து நுண்கிருமியை நம்ம எதிர்க்கிறது கெட்டிக்காரத்தனமான எதிர்க்கிறோமே தவிர்த்து நமக்கு வராது அப்படிங்கிறது வேனிங் இம்யூனிட்டிங்கிறது நமக்கு இப்போ வர தொடங்கியதே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைந்ததுங்கிறதுக்கான அறிகுறி. டாக்டர் செல்வ விநாயகம் நோய் தடுப்பு இயக்குனர் இருக்கார், மாநில தடுப்பூசி அலுவலர் இங்கே இருக்காங்க, டிஎம்ஏ இருக்காங்க. அனைத்து வல்லுநர்களின் ஒட்டுமொத்த கருத்தை தடுப்பூசி மீண்டும் போடணும், முகக்கவசம் கூட்டத்தில் அணியணும், மற்ற எதுவுமே கவலைப்படாமல் இதற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு தயார் நிலையில் இருக்குது. மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி என்றால் என்னவென்றால் நம்மளோட அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இதுவரைக்கும் காணப்படவில்லை. இதுவரைக்கும் நமக்கு வந்து 1077 நோய் அறிகுறியோட ட்ரீட்மெண்ட் இருந்தால் கூட வெறும் 51 தான் மருத்துவமனையில் இருக்காங்க. அதுலேயும் வெறும் 17 ஆக்சிஜன்லேயும், அதுலேயும் 7 மட்டும்தான் வென்டிலேட்டர் போன்ற ஐசியு பெட்டில் இருக்காங்க. ஸோ இது நல்ல செய்தியாக இருந்தால் வெற்றிகாரமான நம்மளோட வேலை என்னன்னா இதையும் நம்ம குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அனைத்து மாநிலங்களுக்கும் சீரோ சர்வேலன்ஸுக்கான கைட்லைன்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரிகளை எடுக்கிறதுக்கான கைட்லைன்ஸும் ஒன்றிய அரசுக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற செயலர்களுடனும் மகாராஷ்டிரா போன்ற செயலர்களுடனும் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். மற்றும் முதலமைச்சரும் தொடர்ந்து இதில் ஆய்வு நடத்த போகிறாங்க, நான் நடத்திட்டு இருக்காங்க. வல்லுநர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இப்போ கூட நான் வர முன்னாடி மகாராஷ்டிராவோட கூடுதல் தலைமை செயலர் சுகாதாரத்தில் பேசினோம், கேரளா தலைமை செயலர் சுகாதார செயலர்கிட்ட பேசினோம், ஒன்றிய அரசோட வல்லுநர்கள்ட்டையும் பேசியிருக்கோம். அவர்களோட கருத்து என்னென்னா இனி வருங்காலங்களில் நம்ம வந்து தர்மல் ஸ்கேன் பண்ணி நோய் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்கள் மூலமாக மற்றவர்கள் பரவக்கூடாத நிலைமையை உருவாக்கணும். கட்டுப்பாடுகள் வந்து தற்பொழுது கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும், முதல் ஆயுதமாக கட்டுப்பாட்டை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது வல்லுநர்களின் கருத்து. அந்த மாதிரி உள்ள கட்டுப்பாடுகளும் நம்மளோட படுக்கையின் எண்ணிக்கையில் 40 விழுக்காடுக்கு மேலே நிரம்பி போனாலோ, அதே மாதிரி நோயோட தன்மை 10 விழுக்காடுக்கு மேலே ஏதாவது பகுதியில் இருந்தாலோ அந்த லோக்கலாக கட்டுப்பாடுகள் பண்ணணுங்கிறது தான் வல்லுநர்களின் கருத்து, உலக சுகாதார மையத்தின் கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 10 விழுக்காடுக்கு மேலே எந்த மாவட்டத்திலையும் தற்போது நோய் இது இல்லை. அதே மாதிரி மருத்துவமனையோட படுக்கைகளின் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக 1 விழுக்காடுக்கு கீழே தான் உள்ளது. எப்போவுமே இந்த மாதிரி உள்ள இஷ்யூஸ் எல்லாம் மனு முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் வல்லுநர்களின் கருத்து தற்பொழுது இந்த 3-4 மையமாக தான் வச்சுக்கணும். மாஸ்க் போட்டுக்கணும், தடுப்பூசி போட்டுக்கணும். நோய் அறிகிறவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உடனிருப்போர் தொடர்புள்ளவர்கள் இல்லாமல் பணி செய்யும் இடங்களோ வேறு யாருக்காவது ஐஎல்ஐ எனப்படுகும் நம்மளோட லங் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி நம்மளோட சிவியர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நீங்கள் 100 விழுக்காடு செக் பண்ணிவிட்டு அவங்களை தனிமைப்படுத்தி பண்ணணுங்கிறது தான் வல்லுநர்களின் அறிவுரை. புது வேரியண்ட்டுன்னு இல்லைங்க, கோவிட்டை பொறுத்த வரைக்கும் அது கொரோனா. அதில் தான் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா போன்ற வந்து டெல்டாவோட மிக அதிகமான தாக்கம் நுரையீரல் பாதிப்பு இருந்தது. அதுக்கப்புறமும் கப்பா போன்றவை எல்லாம் இருந்தால் கூட நமக்கு நவம்பர் மாதத்தில் ஒமிக்ரான் என்ற ஒரு புது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் வந்தது.
அந்த வேரியண்ட் ஆஃப் கன்சர்னில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஹாங்காங்கில் வந்து உலக அளவில் அதோட தாக்கம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதில் BA1, BA2, BA3, BA4 என்று பல் வகைகள் உள்ளது. அந்த பல் வகைகள் இருக்கக்கூடிய இந்த இதில் அண்மையில் BA4 மற்றும் BA5 வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஜான்வரி மாதம் வந்தால் கூட ஒமிக்ரானில் ஒரு உள்வகை, அது இதுவரைக்கும் அது வேகமாக பரவினா கூட தாக்கத்தில் அந்த அளவுக்கான வீரியம் இதுவரைக்கும் காணப்படவில்லை. நம்ம பேசின அனைத்து தமிழ்நாட்டில் குணமான அனைவரோட நிலைமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல முறையில் குணமாகி நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ அதுதான் தற்பொழுதுள்ள நிலைமை. அது ஒரு மிக தவறான ஒரு சர்க்குலர். அவங்க வந்து அவங்க கன்சல்ட் பண்ணாமல் அனுப்பிச்சாங்க. அதற்கு வந்து உடனடியாக பொது சுகாதார சட்டத்தில் அவர்களுக்கு லெட்டர் அனுப்பி நம்ம பொது சுகாதார டாக்டர் பிரியாராஜ், டிபிஹெச் கீழே பணியாற்றக்கூடிய டிடி, அது வந்து உடனடியாக நிறுத்தி வச்சுட்டாங்க. எப்போவுமே கோவிட் ஒரு பகுதியில் வந்தானா அந்த மக்களை வந்து இன்குபேஷன் பீரியடில் வெளியில் அனுப்பக்கூடாது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக அந்த பணி நிறுத்தப்பட்டது. ஸோ யாரையும் அவங்க அனுப்பலை. அங்கே ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே உள்ள ரெண்டு, அப்புறம் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் டோட்டலி 35 out of 255 கேசஸில் வந்திருக்கு. மத்திய அரசுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சரோட டைரக்ஷனில் மத்திய அரசுக்கு நம்ம பூஸ்டர் டோஸ் பட்டினக்கொள்ளி 18-60 வயசு இருக்கிறவங்களுக்கு, 45-60 வயசில் கூட்டுநோய் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணுங்கிற அதிகாரப்பூர்வமாக நாங்களும் எடுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கோம். ஏற்கனவே மாண்பு அமைச்சரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த தெளிவாக நம்மளோட இந்த பிரேக்கப்பை பார்த்தீங்கன்னா பிஏ ஒமிக்ரானோட மார்ச்லேருந்து இது வரைக்கும் நமக்கு வரக்கூடிய அனைத்து மாதிரிகளும் ஒமிக்ரானில் தான் 20க்கு மேற்பட்ட உள் மாதிரிகள் உள்ளது. அதில் BA5 11, பிஏ மேக்ஸிமம் BA2 2409 70%, அதுக்கப்புறம் நம்ம BA3 வந்து 39, BA1 வந்து 6 விழுக்காடு, அதே மாதிரி பிஏ இப்போ வரக்கூடியது BA4 மற்றும் BA5. BA4 வந்து 6 பேருக்கும், BA5 வந்து 11 பேருக்கும். விழுக்காடில் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம RT-PCR டெஸ்ட்டில் வரக்கூடியவர்கள் தான் டெய்லி பாசிட்டிவ் சொல்கிறோம். சாம்பிள் எடுக்கிறது வந்து கூட்டமாக இருக்கிறதோ குடும்பத்தில் இருக்கிறதோ, அது வந்து நமக்கு இந்திய அளவில் BA4 BA5 சர்க்குலேட் ஆக தொடங்கி இருக்கிறதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக அவங்க மத்திய அரசும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல வரல, பட் ஜெனரல் தம்பரோலுங்க எல்லாரையும் நம்ம எடுக்காதனால இது சர்க்குலேஷன்ல இருக்குங்கிறது பொதுமக்கள் தெரியணும். இது வரைக்கும் பரவாமல் இருந்தது, கூட்டத்தில் போனாலும் வராமல் இருந்தது, இப்போ வர தொடங்கியது. BA4 BA5 வந்துற உள் மாதிரி அதில் இருக்கிற பாசிட்டிவ் செய்தி என்னன்னா அது வந்து மறுபடியும் மைல்டு தொண்டை காய்ச்சல், அதோட 2 நாளில் குணமாயிடுறாங்க. மருத்துவ கட்டமைப்பு தயார் நிலையில் இருந்த போதிலும் நம்ம அதை மைல்டாக இருக்குன்னு சொல்லி கவனக்குறைவாக இருக்க வேண்டாங்கிறது தான். தடுப்பூசி June 12 தயவு செய்துங்க, 1-2 லட்சத்துக்கு மேலே பணியாளர்கள் அதில் வராங்க, மாவட்ட ஆட்சியர்களையும் சென்னை மாநகராட்சி ஆணையர்களையும் சுகாதாரத்தில். ஸோ அவங்க காத்திருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இலவசமாக போடக்கூடிய தடுப்பூசியை தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பாதுகாப்பு சமுதாயத்தின் பாதுகாப்புங்கிற நோக்கத்தில் செயல்படணும். தேங்க்யூ.